வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழோசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் அமரர் கல்கையின் மகுடபதி, அத்தியாயம் 3, ஓடக்கரை. சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் தேனினும் இனிய பெண்குரல் என்று நாம் சொன்னபோது மகுடபதியின் செவியில் அக்குரல் எவ்விதம் துணித்தது என்பதைத்தான் குறிப்பிட்டோம். மற்றவர்களுக்கு அது சாதாரண பெண்குரலாகவே தோன்றியிருக்கலாம். அந்த தேனினும் இனிய குரல் மகுடபதிக்கு அளித்த வியப்பையும் கிளர்ச்சியையும் வர்ணிக்க தரமன்று. அந்த குரலை சுமார் 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தடவை மகுடபதி கேட்டிருக்கின்றான். ஒரே ஒரு தடவைதான். ஆனால் அதை கேட்ட இடமும் சந்தர்ப்பமும் அந்த குரலில் கூறப்பட்ட விஷயங்களும் அவன் மனத்தில் என்று மறக்க முடியாதபடி பதிந்து கிடந்தன. மீண்டும் இப்படிப்பட்ட எதிர்பாராத வேளையில் எதிர்பாராத இடத்தில் அந்த குரலை கேட்டபோது மகுடபதிக்கு உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி போட்டுவிட்டது. குரல் கேட்ட அதே காலத்தில் மகுடபதி அண்ணாந்து பார்த்தான். அழுது வடிந்த அரிக்கன் லாந்தரின் மங்கிய வெளிச்சத்திலும் அந்த பெண்ணின் சிறிது குனிந்த முகம் அவனுக்கு பளிச்சென்று புலப்பட்டது. ஆமாம், அவள்தான், சந்தேகமில்லை. பார்த்தது பார்த்தபடியே நின்றான் மகுடபதி. அந்த பெண்ணோ மின்னல் வீச்சைப் போல் ஒரு தடவை அவனை பார்த்துவிட்டு கிழவனை நோக்கினாள். கிழவன் தடுமாறிய வண்ணம், அம்மா செந்திரு, இதோ ஒரு நிமிட்டிலே வந்துவிடுகிறேன், தாயி கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்றார். உடனே மகுடபதியை பார்த்து, தம்பி, நான் ஏன் உன்னை போக சொன்னேன் என்று தெரிகிறதா? உடனே போய்விடு அப்பா, உன்னை ஒரு களவாணி பயலும் ஒன்றும் செய்ய மாட்டான், பழனி ஆண்டவர் காப்பாற்றுவார் என்றார். மகுடபதிக்கோ கிழவன் சொன்னது ஒன்றும் காதில் விழவே இல்லை. செந்திருவின் முகத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு ஒரு விஷயம் மிகுந்த ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்தது. அந்த பெண் தன்னை தெரிந்து கொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லையே. ஏன், இருட்டினால் தெரியவில்லையா? ஒருவேளை அடியோடு மறந்து விட்டாளா? மறந்திருக்க முடியுமா? என்ன ஏமாற்றம்! செந்திரு அடுத்தாற்போல் பெரியண்ணனை கேட்ட கேள்வி அவனுடைய ஏமாற்றத்தை அதிகமாக்கிற்று. இவர் யார் பாட்டா? உனக்கு ரொம்ப பழக்கமானவர் போல் இருக்கிறதே. இந்த ஊர்க்கார மனுஷராயிருந்தால் கொஞ்சம் இங்கே அழைத்துக் கொண்டு வா, சில விஷயங்கள் பேச வேண்டும் என்றாள். தன்னை மேலே அழைத்து வரும்படி சொன்னது மகுடபதிக்கு சிறிது திருப்தி அளித்தாலும் அவள் தன்னை தெரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்றம் மனதை வருத்திற்று. பெரியண்ணனோ இன்னது செய்வதென்று தெரியாமல் திகைத்தார். மேலே செந்திருவின் முகத்தை நோக்கினார். பிறகு மகுடபதியின் முகத்தை பார்த்தார். தம்பி என்று இழுத்தார். பாட்டா, நீ கவலைப்பட வேண்டாம், நான் போகிறேன் என்றான் மகுடபதி. இல்லை தம்பி, குழந்தை உன்னிடம் என்னமோ கேட்க வேணும் என்கிறது. பாட்டா, நான் உனக்குத்தான் குழந்தை, ஊருக்கெல்லாம் குழந்தையா என்று மேலிருந்தபடி செந்திரு கேட்டாள். மகுடபதி கிழவனிடம், இல்லை பாட்டா, உனக்கென்னத்திற்கு வீண் கஷ்டம், நான் போய் வருகிறேன். நீ இங்கே தனியா இருக்கிறதாக நினைத்துக்கொண்டு அவ்வளவு பிடிவாதம் பிடித்தேன். வேறு யாரோ இருப்பதாக மட்டும் தெரிந்திருந்தால் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். உனக்குத்தான் தெரியுமே, அப்படி ஒன்றும் நான் உயிருக்கு பயப்படுகிறவன் அல்ல என்றான். அச்சமயம் அவன் மேலே நோக்கி பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் செந்திருவின் முகத்தில் ஒரு விஷம புன்னகை தோன்றி கணத்தில் மறைந்ததை கவனித்திருக்கலாம். மச்சுப்படிகளில் 2 படி செந்திரு பரபரப்புடன் இறங்கி சற்று மெதுவான குரலில், பாட்டா இங்கே கொஞ்சம் வா, சற்று முன்னால் 2 தடியர்கள் இந்த தெருவோடு போனார்கள். அவர்கள் கையில் கத்தியும் தடியும் இருந்தது, எனக்கு ரொம்பவும் பயமாயிருந்தது. இப்போது அவர்கள் மறுபடியும் திரும்பி வருகிறார்கள், சட்டென்று இங்கே வந்து பார் என்றாள். உடனே மகுடபதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, பாட்டா அவரை கூட இப்போது போக சொல்லாதே, கதவை திறந்தால் அந்த தடியர்கள் உள்ளே வந்தாலும் வந்துவிடுவார்கள். அவர்களை பார்த்தாலே எனக்கு கதி கலங்குகிறது. உன் சிநேகிதரை இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து விட்டு போக சொல்லு, அவருக்கு உயிருக்கு பயமில்லாமற் போனாலும் எனக்கு பயமாயிருக்கிறது என்றாள். பெரியண்ணன் அப்போது மகுடபதியின் கையை பிடித்துக் கொண்டு, வா தம்பி, மச்சிக்கு போய் 5 நிமிஷம் இருந்துவிட்டு அப்புறம் போகலாம், அப்படி ஒன்றும் ரொம்ப நேரமாகி விடவில்லையே, 7:30 மணிதான் இருக்கும் என்றார். பிறகு அவர் ஒரு கையால் மகுடபதியின் கையை பிடித்து இழுத்த வண்ணம் மச்சுப்படியில் ஏறத் தொடங்கினார். மகுடபதிக்கோ மச்சுப்படியில் ஏறுகையில் ஒரே மனக்குழப்பமாயிருந்தது. அந்த பெண் யார்? 18 மாதத்துக்கு முன்பு அந்த அழகிய நீரோடைக்கரையில் தான் சந்தித்த பெண்தானா இல்லையா? அந்த காட்சி நேற்றுத்தான் நடந்தது போல் அவன் மனக்கண்ணில் முன்னால் வந்தது. மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக இயக்கம் ஆரம்பித்த போது மகுடபதி காலேஜ் படிப்பை நிறுத்திவிட்டு வந்து சத்தியாகிரக இயக்கத்தில் ஈடுபட்டான். அவனுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை கிடைத்தது. அது பூர்த்தியாகி வெளியில் வந்தபோது கோயமுத்தூர் ஜில்லாவில் மதுவிலக்கு இயக்கம் தீவிரமாக நடந்து வருவதை அறிந்தான். அவனும் அந்த இயக்கத்தில் ஈடுபட ஆவல் கொண்டான். நீலகிரி மலையின் அடிவாரத்திலுள்ள மேட்டுப்பாளையத்துக்கு அருகில் வேங்கைப்பட்டி என்பது அவனுடைய கிராமம். அந்த கிராமத்தில் போய் தங்கி மேட்டுப்பாளையம் தாலுகா முழுவதும் சுற்றி தீவிரமான மதுவிலக்கு பிரச்சாரம் செய்யத் தொடங்கினான். இந்த வேலையில் ஈடுபட்டிருந்த காலத்தில்தான் ஒருநாள் மகுடபதி மிதிவண்டியில் சாலையில் போய்க் கொண்டிருந்த போது அந்த மறக்க முடியாத சம்பவம் நடந்தது. காலை 9 மணி இருக்கும். சாலை ஓரத்தில் ஓர் அழகான ஓடை. 2-3 நாளைக்கு முன்னால் நன்றாக மழை பெய்திருந்தபடியால்
ஓடையில் நிரம்ப தண்ணீர் இருந்தது. தெளிவான பளிங்கு போன்ற தண்ணீர். சுற்றிலும் பசுமையான மரங்கள். ஓங்கி வளர்ந்த மரங்கள் அல்ல, குட்டையான மரங்கள்தான். சற்று தூரத்தில் மரங்களுக்கு மேலே ஒரு பெரிய வீட்டின் மேல்பாகம் மட்டும் தெரிந்தது. பசுமையான மரங்களுக்கு மேலே தூய வெள்ளைச் சுண்ணாம்பு அடித்த சுவரும், அதன் மேலே சில ஓட்டுக்கூரையும், மேலே ஆகாசமும் ஒரு வர்ணக்காட்சி போல் புலப்பட்டன. நீரோடையின் ஒரு புறத்தில் இரண்டு வெண்ணிற கொக்குகள் ஒற்றைக்காலால் நின்று தவம் செய்த காட்சி அதைவிட அருமையாயிருந்தது. மகுடபதி அந்த ஓடை காட்சியைக் கண்டு சிறிது நேரம் இன்புற எண்ணி மிதிவண்டியிலிருந்து இறங்கினான். மிதிவண்டியை ஒரு மரத்தடியில் சாத்திவிட்டு ஓடையில் தண்ணீர் கரைக்கு சமீபமாய் சென்றான். அப்படி போகும்போது சுற்றுமுற்றும் பார்க்கையில் அவனுடைய நெஞ்சை ஒரு கணம் ஓடாமல் நிறுத்திய ஒரு காட்சி தென்பட்டது. ஒரு மரத்தடியில் ஓர் அழகிய இளம்பெண் படுத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் மூடியிருந்தன. அந்த நிலையில் அவளை பார்க்கும்போது சாதாரண மனித பெண்ணாக தோன்றவில்லை. நிசப்தமான அந்த ஏகாந்தமான பிரதேசத்தில், அந்த அழகிய ஓடைக்கரையில் இந்த நேரத்தில் படுத்து தூங்குவது மனித பெண்ணாய் இருக்க முடியாது, வன தேவதையாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி எண்ணிய மகுடபதிக்கு சட்டென்று இன்னொரு நினைவு உண்டாயிற்று. அவள் தூங்குகிறாளோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் மூர்ச்சையாகித்தான் கிடக்கிறாளோ? இவ்விதம் எண்ணியதும் அவன் விரைந்து சென்று அப்பெண்ணின் அருகில் நெருங்கினான். குனிந்து பார்த்தான். மூர்ச்சையாயிருக்கிறாளா தூங்குகிறாளா என்று தெருந்து கொள்ள வழி தெரியவில்லை. மூக்கின் அருகில் விரலை நீட்டிய போது மிக மிக லேசாக மூச்சு வருவது போல் தெரிந்தது. அதே சமயத்தில் அந்த முகத்தின் அழகும் அவன் கண்ணுக்கு தெரியாமல் போகவில்லை. மூடியிருந்த கண்கள் கூம்பிய நீலோர்பல மொட்டுக்களை அவனுக்கு ஞாபகப்படுத்தின. ஒரு கொசு தேனி அம்முகத்தின் அருகில் வந்து அப்போது வட்டமிட்டது. இந்த முகத்தை தாமரை மலர் என்று எண்ணித்தான் இந்த தேனி வட்டமிடுகிறது என்று நினைத்தான். வெறுமனே இப்படிப்பட்ட வர்ணனை கற்பனைகளில் அவன் அதிக காலம் கடத்திவிடவில்லை. தூங்குகிறவளாயிருந்தால் இவ்வளவு சமீபத்தில் நாம் வந்து நிற்கும்போது விழித்துக் கொள்ளாமல் இருப்பாளா? மூர்ச்சையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு ஓடைக்கரைக்கு ஓடினான். கைக்குட்டையை தண்ணீரில் நனைத்து எடுத்துக்கொண்டு ஒரு நொடியில் ஓடி வந்தான். அந்த தண்ணீரை பிழிந்து முகத்தில் தெளித்தவுடனே அவள் பளிச்சென்று எழுந்து உட்கார்ந்து முகத்தை துடைத்துக் கொண்டதோடல்லாமல் மகுடபதியை பார்த்து கலகலவென்று சிரிக்கவும் தொடங்கினாள். மகுடபதிக்கு முதலில் சிறிது வெட்கமாயும் கோபமாயும் இருந்தது. ஆனால் அவளுடைய கலகலப்பான இனிய சுபாவமும் சாதுரியமான பேச்சும் அதை மாற்றிவிட்டன. முகத்தின் மோகன சௌந்தரியத்தோடு கவிகள் வர்ணிப்பது போல் காதளவு நீண்ட கண்களின் காந்த சக்தியும் சேர்ந்துவிட்டால் பிறகு கேட்பானேன்? அந்த மரத்தடியிலேயே நிம்மதியாக உட்கார்ந்து இருவரும் பேசத் தொடங்கினார்கள். மகுடபதி அந்த பெண்ணை பற்றிய விவரங்களையெல்லாம் அறிய விரும்பினான். அவளோ தன்னை பற்றி ஒன்றும் அதிகமாய் சொல்லாமல் மகுடபதியைப் பற்றியும் அவன் அப்போது செய்த வேலையைப் பற்றியும் மூச்சு விடாமல் கேள்வி கேட்டு அவனை திணறடித்தாள். 6 மாதம் ஜெயிலில் இருந்துவிட்டு வந்தேன் என்று மகுடபதி சொன்னபோது, இது ஒரு பிரமாதமா? நான் 3 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறேனே, அதோ அந்த வீடுதான் என் ஜெயில் என்று அவள் சொன்னாள். இதை கேட்ட மகுடபதிக்கு மனதை என்னமோ செய்தது. அதை பற்றி மேலும் விசாரிப்பதற்குள் அவள் பேச்சை மாற்றிவிட்டாள். மகுடபதி இன்னொரு சமயம் பேச்சினிடையே, பாரத தாயின் விடுதலைக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் பாடுபடுகிறோம் என்றான். அப்போது அந்த பெண் பெருமூச்சுடன், என்னை யார் வந்து எப்போது விடுதலை செய்யப் போகிறார்களோ தெரியவில்லை என்றாள். நான் செய்கிறேன், தேசம் விடுதலை அடைந்தவுடனே நானே வந்து உன்னை விடுதலை செய்கிறேன் என்று மகுடபதி பழிச்சென்று பதில் சொன்னான். இந்த வார்த்தை சத்தியமா என்று அவள் கேட்டாள். சத்தியம் என்று மகுடபதி உறுதி கூறி, ஆனால் நீ உன்னை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன் என்கிறாயே என்று கேட்டான். இந்த சமயத்தில் சற்று தூரத்தில் மோட்டார் வண்டியின் ஹாரன் சப்தம் கேட்டது. ஐயோ, சித்தப்பா வருகிறார், உன்னையும் என்னையும் சேர்த்துக் கண்டால் இங்கேயே கொலை விழுந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் எழுந்து விரைந்து போய் மரங்களுக்கு பின்னால் மறைந்து விட்டாள். அந்த பெண்தானா இவள், அல்லது நமக்குத்தான் சித்தப்பிரமையா என்று மகுடபதி மச்சுப்படி ஏறும்போது சிந்தனை செய்தான். அடடா, தன்னுடைய பெயர் என்ன என்று கூட சொல்லாமற் போய்விட்டாள். செந்திரு, என்ன அழகான அபூர்வமான பெயர்! அந்த பட்டிக்காட்டு பெண்ணுக்கு இவ்வளவு அழகான பெயர் யார் வைத்திருக்க முடியும்? இதுவரை நீங்கள் கேட்டது அமரர் கல்கியின் மகுடபதி. வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.